அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் அல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பந்தம் சந்தோஷமும் கிடைக்க நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 தமிழ் மாதமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ சோபகிரத ஆண்டு தமிழ் வருடம் ஆனி மாதம் 1 16 6 2023 வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. இந்த ஆனி மாத தொடக்கத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு ராகு, ரிஷபத்தில் சந்திரன் புதன், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நடன கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புவர்கள், நாடகம் மற்றும் கலைத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் நடராஜ பெருமான் வழிபாட்டை முறையாக மேற்கொள்ள வேண்டும். சிவாலயங்களில் சிவகாமி அம்மன் உடனான நடராஜ பெருமான் சிவன் சன்னதிக்கு அருகிலேயே இருப்பார். முயலகனை வதம் செய்த கோலத்தோடு கால் தூக்கி ஆடும் அந்த இனிய காட்சியை நாம் கண்டு மகிழ வேண்டும். மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் ஆனி மாதத்தில் இந்த விழா நடைபெறுகின்றது. மிதுனம் நவகிரகங்களின் புதனுக்கு சொந்த வீடாகும். புதன் கல்விக்குரியவராக கிரகமாக கருதப்படுகின்றது. எனவே கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற மாணவ செல்வங்கள் இம்மாதத்தில் நடைபெறும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நடிப்பில் மட்டுமின்றி படிப்பிலும் முதன்மை பெற வழி பிறக்கும். ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்பது பழமொழி. ஆணி மாதத்தில் அடி போடுவதும் பங்குனி மாதத்தில் குடியேறுவதும் யோசித்து செய்ய வேண்டிய செயலாகும். மூத்த பிள்ளையாக இல்லாமல் இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் ஆணி மாதத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் செய்தவர்களை தனி குடத்தினம் வைப்பதற்கோ புது வீடு பால் காய்ச்சுவதற்கோ ஆணி மாதம் உகந்ததல்ல. ஆனால் கட்டிய வீட்டில் சுவர் எழுப்புவதற்கோ கால் பதிப்பதற்கோ எந்த குறையும் இல்லை. எனவேதான் ஆணி அடி போட்டாலும் கூனி குடியேறாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆணி 3 மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். ஆணி 12 கும்பராசியில் சனி வக்கரமடைகிறார். ஆணி 17 சிம்ம ராசியில் செவ்வாய் செல்கிறார். ஆணி 18 சிம்ம ராசியில் சுக்கரன் பெயர்கிறார். ஆணி 19 கடக ராசியில் புதன் செல்கிறார். ஆணி 1 முதல் 17 வரை கடகத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள சனியின் மீது பதிகின்றது. அதன் பிறகு சிம்மத்திற்கு செவ்வாய் வந்தாலும் சப்தம பார்வையாக சனியை பார்த்தாலும் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் ராசிக்கு செவ்வாய் கிரகத்தை தவிர மற்ற கிரகங்கள் சரியாக சுழலவில்லை. இதனால் கவலையும் மன இறுக்கமும் நிழலாடலாம். ஆனாலும் மாதம் தொடங்கி 15 கடந்த பிறகே புதிய மாற்றங்கள், வளர்ச்சி, பெரிய தொகை வரவு என்றபடி நகரும். ஆரோக்கியம் கோளாறு தராது. இல்லத்திற்கான தேவை அத்தியாவசிய கடமைகளை பூர்த்தி செய்துவிடலாம். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகரமான அனுகூலமான மேன்மைகள் ஏற்படும். வாரிசுகள் பக்கபலமாக கட்டளைகளை மீறாமல் செயல்படுவர். அவர்களால் பெருமிதமும் உதவியும் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் சிக்கல் தராமல் நகரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை பளு அதிகாரிகளால் அலைக்கழிப்பு என்றபடி நகரலாம். தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் மாற்றங்களை தடையின்றி முடித்துவிடலாம். கணிச லாபம் 1 10 பிறகு உண்டு. கமிஷன், உபரி, ஆதாய விஷயங்கள், மண், மனை, கட்டிட ரீதியான தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்றமான மாதம். கடன் விஷயங்கள் கட்டுக்குள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நாணய பாதிப்பு ஏற்படாது. பூர்வீக சொத்து பத்து சிக்கல்களுக்கு தீர்வு கிட்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தொகை வரவுகள் 2 ஏற்படும். இம்மாதத்தில் சதயம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுகூலமாக நிற்பர். திருமண சுபக காரிய விசேஷ ஏற்பாடுகள் தடையின்றி முடியும். புத்திர பாக்கிய கவலையில் உள்ள புனர்பூச நட்சத்திர இளம் தம்பதியர்களுக்கு இனிமை ஏற்படும். பூசம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் தங்களது வட்டத்தில் கருத்தாக செயல்பட வேண்டும். இம்மாத சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் 2, 5, 9, 16, 19, 21, 27 நாட்களில் ஒவ்வொரு விஷயத்திலும் புதிய முயற்சிகளிலும் அயலோர்
அயல் தேச விசேஷங்களிலும் நன்மைகள் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. புதிய சொத்து மனை நில புலன் வாங்குகிற அதிர்ஷ்டமும் இந்த மாதத்தில் உண்டு. நன்றி. மேலும் ஆணி மாதம் 3ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு விராதிபதியான புதன் விரயஸ்தனத்தில் தனாதிபதி சூரியனோடு இணைவதால் தன விரயங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய பெரும் பிரயாசை எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். பயணங்கள் அதிகரிக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டீர்கள். கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் என்றாலும் நினைத்த துறை கிடைக்காமல் வேறு துறை கிடைக்கலாம். மேலும் ஆணி 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். குருவின் பார்வை செவ்வாய் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. உடன் பிறப்புகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனியின் மீது விழுவதால் கடுமையான சூழ்நிலை கொஞ்சம் மாறும். கொடுக்கல் வாங்கல்களில் சரளமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் பதவி உண்டு. மேலும் ஆணி 18ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு சுக லாபாதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான். குடும்ப முன்னேற்றம் கூடும். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். கடுமையாக முயற்சித்து நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். ஆடை ஆவரண சேர்க்கை உண்டு. சிம்மத்தில் உள்ள செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கூடிய இடமாற்றம் வரலாம். மேலும் ஆணி 19ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 3-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சொந்த வீட்டிலேயே சஞ்சரிப்பதால் சகோதர உறவு பலப்படும். வழக்குகள் சாதகமாக முடியும். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு தூர தேச பயணங்கள் கைகூடும். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அதனால் பிரபலமாகும் யோகமும் உண்டு. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் நன்மை உண்டு. உயர் அதிகாரிகளால் மதிக்கப்படுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். மாணவ மாணவிகள் தங்களுடன் பயிலும் சக மாணவர்களிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு மனம் மகிழும் காரியங்கள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்களை செலுத்துவீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 5-10 அதிபதியானவர் செவ்வாய், சப்தம அஷ்டமதாதிபதியானவர் சனி. இவை ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வது நல்லதல்ல. தொழிலில் குறுக்கீடுகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த சுமூக நிலை மாறி பற்றாக்குறை ஏற்படும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோன்றி மறையும். நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதில் தடை உண்டாகலாம். நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தால் பொறுப்புகள் திடீரென மாற்றப்படும். ஆணி 12ஆம் தேதி கும்பச்சனி வக்கரம் பெறுகிறார். அஷ்டமதிபதி வக்கரம் பெறுவதால் குடும்ப சுமை கூடும். உறவுகளிடையே கருத்து வேறுபாடு தோன்றலாம். கடமையை சரிவர செய்ய இயலாது. சனி செவ்வாய்க்குரிய வழிபாடுகளை செய்வது நல்லது. கடகராசி மாணவ மாணவிகள் ஓய்வுக்கும் சொகுசுக்கும் முக்கியத்துவம் தராமல் கல்வியில் விழிப்போடு சிரத்தை காட்ட வேண்டிய காலம். ஆனாலும் கல்விஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஆச்சரியப்படியான மாற்றங்கள் நன்மைகரமாக ஏற்படும். விவசாயிகள் பெரிய முதலீடு புதிய நுணுக்க திட்டங்களில் தற்காலம் இறங்காமல் இந்த ஆணி மாதம் தொடங்கி 5.5 மாதங்கள் கடந்த பிறகு இறங்குவது நலம். கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கான ஜாதகம் வருகின்ற 2023 செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து ஏற்பட இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு தற்போதைய பதவி மாற்றம் ஏற்பட்டு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான நேரம் வந்திருக்கிறது. அது கௌரவ அந்தஸ்துகளை உயர்த்துவதாகவும் இருக்கும். மொத்தத்தில் இந்த ஆணி மாதம் நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற தருணத்தில் மாபெரும் மாற்றங்களை வழங்கிவிட்டுதான் நிறைவாகும். நன்றி.